டியர் டென்த் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கன்ஜங்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னாலே இணைப்பு சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இணைப்பு சொற்கள்னால் என்னது? ஜாயினிங் வேர்ட்ஸ். ரெண்டு சென்டென்ஸுகளை வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம என்ன செய்கிறோம், கன்ஜங்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த கன்ஜங்ஷனை வந்து லிங்க் வேர்ட்ஸ், கனெக்டர்ஸ், லிங்கர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போது போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் பார்த்துருக்குறோம், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் பார்த்துருக்குறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், கோரலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ், இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோரலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் அப்படிங்கக்கூடியது வேற ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்துருப்போம் நெய்தர் நார், எய்தர் ஆர், நாட் ஒன்லி பட் ஆல்சோ, ஸ்கேர்ஷ்லி, வென், போத் அண்ட், no sooner than, such that, இது மாதிரியான கன்ஜங்ஷன்ஸ் தான் வந்து என்னது அப்படின்னா கோரலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ். தீஸ் கன்ஜங்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் யூஸ்ட் இன் பேர்ஸ். பேர்ஸ் அப்படின்னு சொன்னாலே டூ அப்படின்னு அர்த்தம். அப்போ இரண்டு சென்டென்சஸ் வந்து ஜாயின் பண்றதுக்கு, இரண்டு சொற்றொடர்களையோ ஜாயின் பண்றதுக்கு இந்த கன்ஜங்ஷன் வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா யூஸ் பண்றோம். அதே நேரத்தில் த டூ கனெக்டர்ஸ் in each sentence that are related to each other are known as correlative conjunctions. அதாவது ஜோடி வார்த்தைகளாக இருக்கும் இவை ஒன்றுக்கொன்று தொடர்புடைய இரண்டு சொற்றொடர்கள் அல்லது இரண்டு வாக்கியங்களை இணைக்க இந்த correlative conjunctions அப்படிங்கக்கூடியது யூஸ் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் வந்து நான் இந்த எரர் ஸ்பாட்டிங், அதாவது ஸ்பாட் தி எரர் நடத்தும் போதே நான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இந்த நெய்தர் நார், எய்தர் ஆர், நாட் ஓன்லி பட் ஆல்சோ, அதே மாதிரி கொஷின் டேக் நடத்தும் போது ஸ்கேர்ஸ்லி அப்படிங்கக்கூடிய வேர்டு சொல்லியிருக்கிறேன், வென், போத் அண்ட், நோ சூனர், தேன், சச், இது எல்லாமே நம்ம இதுவரைக்கும் நம்ம படித்த கன்ஜங்ஷன்ஸ் தான். ஆனால் இதுக்கு பேர் வந்து கோரலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே அதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எரர் ஸ்பாட்டிங்கில் ஸ்பாட் தி எரர்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா, நெய்தர் நார் வந்துச்சுன்னாலோ எய்தர் ஆர் வந்துச்சுன்னாலோ ரெண்டு இடத்த பார்க்கணும், ஒன்று நவுனை பார்க்கணும், இன்னொன்று வேர்பை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். நவுன் வந்து சிங்குலரில் வந்துச்சுன்னா அதை ப்ளூரலுக்கு மாற்றணும், வேர்பு வந்து ப்ளூரலில் இருந்துச்சுன்னா அதை சிங்குலருக்கு மாற்றணும் அப்படிங்கக்கூடிய அந்த ரூல்ஸ் சொல்லும்போது நெய்தர் நார், எய்தர் ஆர் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி நாட் ஓன்லின்னு ஒன்று வந்தாலே பட் ஆல்சோ அப்படிங்கிறது போடணும் அப்படிங்கிறதையும் அந்த ஸ்பாட் தியரர் நடத்தும் போது நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கிறோம், ஆனால் கோரலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் இதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. இப்போ அதை வந்து பாரு, ஷீபா இஸ் போத் எ சிங்கர் அண்ட் எ டான்சர். இப்போ ஷீபா வந்து சிங்கரும் அவ தான், டான்ஸரும் அவ தான். அப்போ இந்த ரெண்டையுமே ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல போத் அப்படிங்கக்கூடிய அந்த போத் அண்ட் அப்படிங்கக்கூடிய அந்த கோரலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல போட்டிருக்கோம் இல்லையா, இந்த போத் அண்ட் இருக்குதா, போத் அண்ட், இது வந்து கோரலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ். இப்போ அதைத்தான் வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஷீபா அப்படிங்கக்கூடிய பெண் ரெண்டுமே சிங்கரும் டான்சரும் அப்படிங்கும்போது என்ன போனா, ஷீபா இஸ் போத் எ சிங்கர் அண்ட் எ டான்சர். அத மாதிரி பாரு, நெய்தர் ஜான் நார் ராம் ஹாஸ் அட்டெண்டட் தி ஃபங்க்ஷன். இப்போ இந்த இடத்துல ராம், ஜான் இந்த ரெண்டையுமே ஜாயின் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யறாங்கன்னா, அதாவது என்னது, ஜான் ராம் இந்த ரெண்டு நவுன் ரெண்டு பேரையும் ஜாயின் பண்றதுக்கு நெய்தர் நார் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நோ சூனர் டிட்டு, டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இதை எரர் ஸ்பாட்டிங், அதாவது ஐ மீன் ஸ்பாட் தி எரர் நடத்தும் போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நோ சூனர் அப்படின்னு வந்தாலே அந்த சென்டென்ஸ்ல என்ன வரணும்னா தேன் வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த ஸ்பாட் தி எரர் வீடியோ அன்னைக்கு அனுப்பியிருந்தேன், நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பாருங்க, இந்த நோ சூனர்னு வந்தாலே தேன் வரணும், இந்த இடத்துல உனக்கு எரர் கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை தேன் கொடுக்காம விட்டுருப்பான், நீ தேன் எழுதணும். அவன் தேன் வந்து THEN கொடுத்துருப்பான், நீ அதை THEN மாற்றணும். இப்போ ஸ்பாட் தி எரரில் இதை நடத்தும் போது இந்த கோரலேட்டிவ் கன்ஜங்ஷனையும் நான் சொல்லியிருந்திருக்கிறேன்.
ஆனா அது வந்து உனக்கு கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ங்கிறது உனக்கு தெரியாது இல்லையா அப்போ இப்போ கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் பத்தி நாம பார்த்தாலும் கூட நீ இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோ நெய்தர் நார் வந்தாலே இங்க பாரு வேர்ப் வந்து ஹாஸ் சிங்குலர் வேர்ப் வந்திருக்கு அவன் எரர் ஸ்பாட்டிங்ல என்ன கொடுத்துருப்பான் ஹாவ் கொடுத்துருப்பான் அதை நீ ஹாஸ்ன்னு மாத்திரணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது மாதிரி நோ சூனர்னு வந்திருந்தாலே இந்த இடத்துல தேன் வரணும் அதுதான் கரெக்டு ஆனா இந்த இடத்துல டிஹெச்இஎன் கொடுத்துருப்பான் எதுல ஸ்பாட் தி எரர்ல அப்போ அந்த எரரை கண்டுபிடிக்கிறதுக்கும் நீ இந்த கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் பத்தி ஓரளவு நீ என்ன செய்யணும்னா அந்த நாலேஜ் இருக்கணும் அதை வந்து ஒரு கிளான்ஸ் விட்டுருக்கணும் நீயே அது மாதிரி பாரு ஸ்கேர்ஷ்லி ஹேட் தே கோன் அவுட் ஸ்கேர்ஷ்லி ஹேட் தே கோன் அவுட் when it started raining இப்போ இந்த இடத்துல when அப்படிங்கக்கூடிய இந்த கன்ஜங்ஷன் scarcely when இப்போ மேலே கொடுத்துருக்குறோம் பாரு scarcely when கொடுத்துருக்குதா correlative கன்ஜங்ஷன்ல scarcelyயும் வந்து வென்னும் வந்துருந்துச்சுன்னா அது correlative கன்ஜங்ஷன்ஸ் ஓகேவா அடுத்து பாரு இந்த கார் இஸ் நாட் ஓன்லி எக்கானமிக்கல் பட் ஆல்சோ ஃபீல்ஸ் குட் டு டிரைவ் இப்போ வந்து இங்கே வந்து பாரு நாட் ஓன்லி வந்திருக்குது அப்போ பட் ஆல்சோ இங்கே அந்த இடத்துல வந்திருக்கு உனக்கு ஸ்பாட் தி எரர்ல நாட் ஓன்லி கொடுத்துருந்தான் அப்படின்னு சொன்னால் இந்த பட் ஆல்சோ கொடுத்துருக்க மாட்டான் நீ என்ன பண்ணணும்னா பட் ஆல்சோ நீ என்ன செய்யணும் ஆட் பண்ணிக்கணும் இந்த எரர் ஸ்பாட்டிங்கில் இந்த இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடுறோம் அப்போது கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் வச்சு நம்ம பார்த்தாலும் கூட இதே இதில் நம்ம ஸ்பாட் தி எரரையும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம்னா பார்க்குறோம் ஒரே செக்ஷனில் ரெண்டு செக்ஷனை கிராமரை வந்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதே மாதிரி தான் இங்கேயும் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் இதுலேயுமே வந்து நான் எரர் ஸ்பாட்டிங்கில் என்ன சொன்னேன்னா சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனையும் கொடுத்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனையும் கொடுத்தா ரெண்டில் ஏதாவது ஒரு கன்ஜங்ஷனை நீ எடுத்துடணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் உனக்கு நான் எழுதி போட்டிருக்கிறேன் நடத்தியிருக்கிறேன் எதில் ஸ்பாட் தி எரரில் அப்போ இந்த கன்ஜங்ஷன்ஸ்னு பார்க்கும்போதே நீ அதில் ஸ்பாட் தி எரரை பற்றியும் ஒரு என்ன செய்கிற ரிமைண்ட் பண்ணுற அப்படியே ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேவா